வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் எல்லாரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோன்னு சொல்லலாம். அதுவும் ரேங்க் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ சொல்லிக்கலாம். ஓகே கைஸ், முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாதி வீடியோ பார்த்துட்டு டே நான் பாதிலே நாக் ஆகிட்டேன்டா ஜோனில் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை போய் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே லவ் யூ லவ் யூ லவ் யூ கைஸ். ஓகேவா, நிறைய பேர் வந்து ஹீரோக்கு போக முடியாமல், நிறைய பேர் வந்து ஐயோ ஹீரோ போம்லே ஒரு வேறலான ஒரு டீம் வேணும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வேறு லெவலில் நீங்களும் ஹீரோக்கு போகலாம். டே மாப்பிள்ள நானும் ஹீரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே கைஸ், ஓகேடா, என்னடா பண்ணணும், ஒரு ஜீப்பு ஒரு மெடிக்கேட் இருந்தால் போதுமா, இது இருந்தால் நம்ம வந்து ஹீரோக்கு கிராண்ட்மாஸ்டர் அடிச்சிடலாமா, இதுவும் வந்து ஒரு டிப்ஸு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அதாவது நீங்கள் இந்த ஸ்கில்லு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிப்ஸில் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஜோன் வர நீங்கள் ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம். ஓகேவா கைஸ், அதை பற்றி அந்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டீம் வந்து அதிகமாக இப்போ எங்கேடா கார் நிற்கும்னு சொல்லிட்டு பார்த்து இறங்க, அதுவும் எனிமி இறங்காத இடமா பார்த்து இறங்க, எடுத்துட்டு லூட்டில் அடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரெண்டு யாரையும் ஜீப்பு ஆச்சு இருந்தால் கீழே பாடுறா அப்படின்ட்டு பார்த்துட்டு, டியோ உங்களுக்குலாம் வந்து லாம்போகனி ப்ளூ கலர் காரு இது இருந்தாலே போதும் டியோ மேட்ச் போகிறவங்களுக்கு. பட் ஆனால் ஸ்குவாட் போகிறவங்களுக்கு மான்செட்ருக்குலாம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா, நமக்கு வந்து ஜிபி தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்லு வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்தாலே போதும் கைஸ். ஓகேவா, இல்லை நாங்கள் நாலு பேருமே அதை வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றீங்கன்னா, நீங்கள் நாலு பேருமே நாலு கார் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நாலு பேர் ஒரே இதில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஜீப் எடுத்துக்கலாம். இப்போ எங்கேடா போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜோனுக்குள்ளே போகிறோம். நீங்களே பார்த்து என்னடா சொல்கிற, ஒரு லைஃப் கூட குறைய மாட்டேது அந்த மாதிரி இருப்பீங்க. இது மட்டும் வீடியோ கிடையாது, இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வருது. அதாவது லாஸ்ட் ஜோனுக்கும் ரெண்டு ஜோனுக்கும் ரெண்டு ஜோன் வரம்ல, லாஸ்ட் ஜோன் ரெண்டு ஜோன் அதுக்கு முன்னாடி நம்ம ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கண்டென்ட் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கில்லும் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு இப்படியும் பண்ணலாம், இதுவும் வந்து உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் வந்து நான் அட்டாக்கும் பண்ணுவேன் சர்வேவும் பண்ணுவேன் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இது ஒரு வீடியோவாக ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும். அதாவது வீடியோ இதில் வந்து ஜோனுக்குள்ளேயே சர்வே பண்ணிட்டு கடைசியில் ரெண்டு ஜோன் இருக்கும்ல, அப்போ போனீங்கன்னா பயவுள்ளே 18 பேர் இருப்பாங்க இல்லை 16 பேர் இருப்பாங்க, போய் தும்சம் மட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு கிளாசிக் மேட்ச் தான், ஜோனுங்கிறது வந்து ரேங்க் மேட்ச்லேயும் ஒரே ஜோன் தான், கிளாசிக்லேயும் ஒரே ஜோன் தான். அதனால் சரி ஓகே, கிளாசிக் மேட்ச்லேயே நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ, எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பை பார்த்தீங்கன்னா 200 இருக்குங்க கைஸ். என்னடா அழகு போட்டனாலடா அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் 200 இருக்கும். அந்த என்னடா ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா நட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் கைஸ், அது வேறு லெவலான ஒரு ஸ்கில்லு. அது வந்து ஓசியில் தான் கொடுத்துருக்காங்க, பயவுள்ள நான் எடுக்கல, ஆனால் என் ஃப்ரெண்டு எடுத்திருந்தான். அந்த ஸ்கில்லு வேறு லெவலான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் குடும்பத்தோட கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஜோனுக்குள்ளே நம்ம பயவுள்ள எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவ எங்கடா இனிமே இருக்காங்க நம்ம தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கமுக்கமாக வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டோம். இது வந்து ரெண்டு ஜோன் வர நம்ம வந்து ஸ்கில்லை வச்சுருக்கலாம். அதுவும் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒரு லெவல் தான் போட்டிருக்கோம், ஃபுல் லெவல்லாம் மேக்ஸ் லெவல்லாம் இதில் போடவே இல்லை இந்த ஸ்கில்லுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லெவலுக்கே நம்ம ஜோன் ஒன்று ரெண்டு ஜோன் வந்து உள்ளே இருக்கலாம். இதே இது வந்து லெவலப் பண்ணோம்னா நீங்களே யோசித்துக்கோங்க கைஸ். இப்படியே நம்ம எங்கே தருவோம், போவோம் மில்லோட அந்த பாலை இருக்கும்ல, அந்த பாலத்து வழியாக போயிட்டு அப்படி சுற்றி வருவோம். வேறு லெவலில் ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம். ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்னோட சேனலை நீங்கள் இவ்வளோ வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனுக்கு தான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோ அப்படியே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டால் எங்கேடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஜோனில் ஏதாச்சும் லூட்டு இருக்கா அப்படின்னு செக்அப் பண்ணிட்டு, லூட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படி தான் எடுத்துக்கிறோம். பார்த்தா பயவுள்ள நமக்கு என்ன ஏழு மெடிக்கெட் இருக்கே, நம்மள்ட ஒரு மெடிக்கெட் இருந்தாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பாதுகாப்புக்கு மெடிக்கெட் எடுத்து வச்சுக்கிறதான். ஓகே கைஸ், இப்போயே இப்படியே நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வந்து மில்லு சைடு போகிறோம். ஓகேவா, வேறு லெவலில் இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட், அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து டே இது எனக்கு ஏற்கனவே தெரியுண்டா அப்படின்றீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு போட்டுங்க கைஸ். ஓகேவா, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இது இனிமேலும் நான் வந்து ஹீரோக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. வேற லெவலில், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ நான் ஹீரோ கூட போனதில்லை எனக்கு புஷ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு, அவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கைஸ். ஓகேவா, இதோட நான் இன்னும் ஒரு ஜோனுக்குள்ளேயே நான் இன்னும் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கள் இன்னும் சுற்றிட்டு கடைசியாக சரி வாங்க மில்லு சைடே போவோம்னு சொல்லிட்டு நம்ம மில்லு சைடே போவோம். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம லாஸ்ட் ஜோன் அதாவது செகண்ட் ஜோன் சுருங்கிற வர நம்ம வெளியில் இருந்துட்டு கரெக்டாக ஜோன் முடியும் போது நம்ம உள்ளே போயிட்டு கரெக்டாக நம்ம வந்து லைஃப் போட்டு ஃபுல் லைஃப் இருக்கும். போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு கில் அடிச்சுட்டு நீட்டாக புயா அடிச்சுட்டு போயிடுவோம் வேறு லெவலில்.
ஓகேவா? ஓகே கைஸ், அது கேரக்டர் என்னடா அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், நீங்களே பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்மளோட வீடியோலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன், கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க ஓகேவா? ஓகே கைஸ், எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இது ஜீப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா 200 லைஃப் தான் இருக்கும், 200 லைஃப் ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஏறிக்கிட்டே இருக்கும். அதுவும் லெவல் 1 தான் கைஸ், அதை நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன், லெவல் 1 தான். அந்த கேரக்டரோட லெவல்னு சொல்லுவாங்களே, அது வந்து 1ல தான் இருக்குது. இன்னும் மேக்ஸ் லெவல் எதுவுமே பண்ணலை, சும்மா இந்த இதுக்கே நமக்கு வந்து இப்படி வேறு லெவலில் கிடைக்குதுன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெறித்தனமாக இருக்குது இந்த ஸ்கில்லு, முடிஞ்சளவு ஸ்கிப் எப்படி சொல்கிறேன், முடிஞ்சளவு இந்த கேரக்டரை எடுத்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா ஜோனில் நம்ம எங்கே இருக்கோம், ஜோன் எங்கேயோ இருக்குது. இனிமேல் நம்ம ட்ரை பண்ணி போகணும், வேகமாக வண்டி எடுத்துகிட்டு. இப்போ செகண்ட் ஜோனும் ஆரம்பிச்சிருச்சு, செகண்ட் ஜோன் ஆரம்பித்தோம், அதுவும் போயிட்டு இருப்பாங்க மேடம் மேடம் போயிட்டு பின்னாடியே தரதுகிட்டே போக வேண்டியதான் வேறு லெவலில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் கார் எடுத்துட்டோம். இப்போ வந்து மலையில் ஏறும்போது லேட்டாக ஸ்லோவாகிடும், நான் அவனை பிடிச்சி கற்றுவேன்ட்டு கண்டன்ட்டு போயிருண்டா ஒன்று பார்த்தா அப்படி நம்ம வந்து நீட்டாக போயிடுவோம் வேறு லெவலில். ஓகே கைஸ், இந்த ஸ்கில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில்லுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான ஸ்கில்லு ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் எங்களுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா வீடியோ எங்களுக்கு கண்டிப்பாக போடுங்க ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய கேம் ப்ளே வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும், அதுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க கைஸ் ஓகேவா? ஓகே கைஸ், என்னடா ரேங்க்லாம் புஷ் பண்ணல. ஆமாம் கைஸ், இப்போ தான் நம்ம ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும், கையில் மொபைலே இப்போ தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஐயோ, இதில் தான் நம்ம வந்து சரி ஒரு கிளாசிங் வச்சு போட்டு நம்மளும் ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கொடுக்கலாம்ன்னு சொல்லிட்டு தான். என்னடா கேரக்டர் கேரக்டர்னு சொன்னால நெட்டோராக அது எப்படா, அது வந்து நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இந்த கேரக்டர் தானா, இந்த கேரக்டர் நம்ம கண்டிப்பாக ஒரு 500 டைமண்ட் ஆகுது. நான் எடுக்கலை, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஏன்னா நம்ம நம்ம டீம்மேட் நம்மளோட ஜாயோட தான் நம்ம அதிகமாக விளாடுவோம், ஆனால் அவன்கிட்ட இருக்கே அப்புறம் என்ன அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது டியோ மேட்ச் சோலோ மேட்சுக்கெலாம் வேறு லெவலில் ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், முடிஞ்சளவு எப்படியாச்சும் எடுத்தேன். நான் சோலோ பிளேயர் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டியோ பிளேயர்னாலும் ஓகே தான், ஸ்குவாடுனாலும் ஓகே தான், வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஜோனை ஒரு முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் கரெக்டாக போய் ஜோனில் இறங்கவும் அலைவை பார்த்தீங்கன்னா இதே தான் ரேங்க் மேட்ச்லேயும் அதிகமாக இதே அலைவு தான் இருக்கும், 15 அலைவாக அதே அலைவு தான் அலை அதிகமாக சரி ரேங்க் மேட்ச்லேயும் இருக்கும். கவலையே படாங்க, ஏன்னா நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு டைம் வள்ளுவான பிளேயர்ஸ் வந்தாங்க, அப்போ போய் இதை ட்ரை பண்ணோம். நீங்களும் வந்து இப்போ கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளேயர் மேட்ச்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இது கண்டென்ட் அவ்வளோதான், வேறு லெவலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னடா கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க வெயிட் பண்ணுங்கள், இப்போ கேரக்டர் ஸ்கில்லில் போயிட்டீங்கன்னா மேலே இழுத்து விட்டிங்கன்னு கீழே இழுத்து விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக தலைவி தான் இருப்பாங்க, லாஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த கேரக்டர், நம்மள்ட்ட அந்த ஸ்கில் இல்லை, ஆனால் லெவல் 1 தான் என்னோடய ஃப்ரெண்டு போட்டிருக்கோம். லெவல் 1 நம்ம செகண்ட் ஜோன் வர உள்ளே இருக்கலான்னா பார்த்துங்க லெவலப் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் நம்ம முடியாவும் அடிச்சிருப்போம், அது முக்கியமாக பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வேறு லெவலான ஒரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன். என்ன அந்த 5 ஜோனுக்குள்ளே உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போகிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ், லவ் யூ கைஸ், பாய்.